வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொபைலில் வந்து MP3 சாங்ஸ் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிடலாம். பட்டு கம்ப்யூட்டரு லேப்டாப்பு இந்த மாதிரியாக போகும்போது அது லோடிங் ஆகி வேறு பேஜுக்கு லோடும், அது எப்படி டேரெக்டாக டவுன்லோட் போடுறது அப்படின்றத உங்களுக்கு இப்போ சொல்லி தரப்போகிறேன். உங்கள் சிஸ்டத்தில் குரோம் ஆப்பன் பண்ணிக்கணும்னா அதில் ஏதோ உங்களுக்கு இப்போ வந்து நான் புது படம் சாங்ஸ்னால் எல்லாமே வந்துடும். நம்ம பழைய படம் நடுத்தர பாட்டு இந்த மாதிரி வேணும்னா அதுக்காண்டியே நான் ஒரு படத்தை உளவாளின்ற படத்தை உங்களுக்கு செலக்ட் பண்ணுறேன். உளவாளின்னு வச்சுக்கோங்க. MP3 அடிச்சுன்னா இப்படி எல்லா பேஜும் ஓப்பன் ஆகும். அதில் வந்து நம்ம இந்த இதைத்தான் செலக்ட் பண்ணுவோம், உளவாளி ஒரிஜினல் MP3 அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு டைரெக்டாக அதுக்குள்ளே போகும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ராம்ஜி நடித்த உளவாளி அப்படின்ற படம் வந்துருச்சு இல்லைங்கும்போது, அதில் ஃபஸ்ட்டு பாட்டு இந்த ஃபஸ்ட்டு பாட்டை செலக்ட் பண்ணுறேன். அதில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் லிங்கின் நியூ டேப்பில் ஓகே கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ இங்கே இந்த மாதிரி வந்துடும். கொடுத்தோடனே இதுவும் அப்படித்தான் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அப்படி வச்சு நியூ டேப்னா கொடுக்கணும். நீங்கள் அதுலேயே கொடுத்தீங்கன்னா இங்கே டவுன்லோட் ஆகும். அவ்வளோதான், டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் டேரெக்டாக இதில் போய் நான் டவுன்லோட் போடுவேன், ஏன்னா இது பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது வேறு பேஜ் ஓப்பன் ஆகும். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், பாருங்க. பார்த்தீங்கன்னா வேறு பேஜ் ஓப்பன் ஆகுது. அதுக்கு தான் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.